உலகத்தில் உள்ள அனைத்து தமிழ் மக்களுக்கும் எனது வணக்கம் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பகுதி ஒன்று இரண்டு மூன்று வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோன்னா உயிர் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் அதன் வகைகள் எழுத்து பயிற்சி இதெல்லாமே பார்த்தோம் இப்போது உயிர் எழுத்துக்கள் பன்னிரெண்டு மெய் எழுத்துக்கள் பதினெட்டு உயிர் மெய் எழுத்துக்கள் இரநூத்தி பதினாறு ஆயுத எழுத்து ஒன்று அப்போது மொத்த தமிழ் எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு வந்து பார்த்தா இரநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்துக்கள் இருக்குது இதில் ஒலி அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் சவுண்டு வேறுபாடு பற்றி பார்க்கலாம் இப்போது அதுக்கு முன்னாடி ஒன்று பார்க்கணும் நம்ம வாய்ப்பாடு அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த இரநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்து இருக்கு இல்லைங்களா அதில் தான் வந்து இந்த முதல் எழுத்துக்கள் இருக்குல்ல முதல் எழுத்துக்கள்னால் என்ன உயிர் எழுத்தும் மெய் எழுத்தும் ரெண்டும் சேர்ந்தது தான் முதல் எழுத்துக்கள் அதாவது உயிர் எழுத்துக்கள் பனிரெண்டு இந்த மெய் எழுத்துக்கள் பதினெட்டு இந்த ரெண்டும் சேர்ந்து இரநூத்தி பதினாறு எழுத்தை நமக்கு தருது அதுதான் வந்து வாய்ப்பாடு அப்படின்னு சொல்லுவோம் நம்ம ஓகேங்களா அதை தான் உயிர் மெய் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்வோம் உயிரும் மெய்யும் சேர்ந்து

அகர வரிசை அப்படின்னு சொல்லுவோம் நம்ம அடுத்தது இங்கு உடன் ஆள் இருந்து அவு வரைக்கும் சேரும் போது இங்கே ஆள் இருந்து அங்கே அவு வரைக்கும் கிடைக்கும் இதுதான் வாய்ப்பாடு அப்படின்னு சொல்கிறோம் நம்ம இதில் பாருங்கள் ஒலி வேறுபாடு அப்படின்னு என்னென்னா நம்மளோட சவுண்ட் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒலி அப்படின்னா குண்டுலி பொதுலி சிறப்பு லகரம் அப்படின்னு சொல்லுவோம் ஃபஸ்ட்டு பாருங்கள் மரம் மரம் அப்படின்னு இருக்கு ரா அதாவது ரெண்டு ரா வந்திருக்கு நமக்கு ல ழ அப்படின்னு மூணு லா இருக்கு ந ந அப்படின்னு மூணு நா இருக்குது ஓகே ஃபஸ்ட்டில் இருக்கிற ரா என்னென்னு சொல்லுவோம் சின்ன ரா பெரிய ரா அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி லாவை எப்படி சொல்லுவோம் நம்ம குண்டு லா அப்புறம் பழத்துக்கு வர லா துணைக்கால் போடுறலான்னு சொல்வோம் நான் மூணு சொல்லினா ரெண்டு சொல்லினான்னு சொல்லுவோம் ஆனால் அது அப்படி சொல்லக்கூடாது எப்படி சொல்கிறது இலக்கண விதிப்படின்னு பார்க்கலாம் இலக்கணம் விதிப்படி பாருங்க பாருங்கள் மெய்யெழுத்துக்கள் வந்து வள்ளினம் மெல்லினம் இடையினம் அப்படின்னு பிரிக்கிறோம் நம்ம அதாவது வள்ளினம் மார்பிலிருந்து பிறக்கும் மெல்லினம் மூக்கிலிருந்து பிறக்கும் இடையினம் கழுத்திலிருந்து பிறக்கும் இந்த ரா இந்த ரெண்டு ரா வந்து சின்ன ரா ரான்னு சொல்வோம் இல்லைங்களா அதில் ஃபஸ்ட் ஒன் இருக்கிற ரா வந்து எங்கே இருக்குன்னு பாருங்கள் இடையினத்துல வருது அதனால் அதையே ரகரம் அப்படின்னு சொல்லணும் நம்ம இரண்டாவது வரக்கூடிய ரா வந்து ஃபஸ்ட்டு வல்லினத்துல இருக்குது அந்த வல் அதை வந்து வள்ளினரா அப்படின்னு சொல்லணும் நான் புளு கலர் எல்லாம் அண்டர்லைன் பண்ணிருக்கேன் பாருங்க அதான் அப்ப வல்லினரா இடையற நா அப்படின்னு சொல்லணும் அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நா வேறுபாடு அதாவது துணைக்கால் போடுற இன்னொன்று வேணா மூணு சுழினா ரெண்டு சுழி அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி சொல்லக்கூடாது எப்படி சொல்லணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பாருங்கள் மூணு சுழி நான் டிக் போட்டிருக்கிறது வந்து மூணு சுழி ஃபஸ்ட்டு அது வந்து எப்படி சொல்லணும்னா அந்த மூணு சுளி நாக்கு மேலே என்ன இருக்குது நான் ரவுண்டு போட்டிருக்கேன் பாருங்கள் டான் இருக்குது அப்போ அந்த மூணு சுள்ளி நாவை வந்து அதுக்கு மேலே இருக்கக்கூடிய எழுத்தை சேர்த்தி சொல்லணும் டன் நகரம் அப்படின்னு சொல்லணும் அப்போது இங்கே கீழே ஒரு டிக் போட்டிருக்கேன் பாருங்கள் ரெண்டாவதுல துணைக்கால் போட்ட நா இருக்குல்ல நகம் அப்படின்னு வரும்ல முதல் எழுத்து அதுக்கு மேலே என்ன எழுத்து இருக்கு தாய் இருக்கு அப்போ வந்து சொல்லணும் அப்போது இங்கே ரெண்டு சுழி நாட்டி போட்டிருக்கோம்ல அதுக்கு மேலே ஒரு எழுத்து என்ன இருக்கு இல்லைங்களா கசட தபர அப்படின்னு வரும்ல அந்த ரா இருக்கு அப்போ அதனால ரன் நகரம் அப்படின்னு சொல்லணும் அப்போ மூணு சுழி நாவை நம்ம எப்படி சொல்லணும் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய எழுத்து என்ன டா அதனால அகரம் அப்படின்னு சொல்லணும் துணைக்கால் வந் போடுறோம்ல அந்த நா என்னன்னு சொல்லணும் நகம் வரும்ல அந்த நாவை மேலே என்ன எழுத்துருக்கு தாய் இருக்குது அதனால் தன்னகரம்னு சொல்லணும் அடுத்து ரெண்டு சுழினா அதுக்கு மேலே வந்து என்ன எழுத்துருக்கு வல்லினர் ரா இருக்கு அதனால் அதை வந்து ரன்னகரம் அப்படின்னு சொல்லணும் அப்போ டன்னகரம் தன்னகரம் ரன்னகரம் அப்படின்னு சொல்லணும் நம்ம ஓகேங்களா புரிஞ்சிருச்சா இப்போது டன்னகரம் தன்னகரம் ரன்னகரம் அடுத்து பாருங்கள் எப்படி சொல்லணும் மூணு சுழினா நா நான் ரெண்டு சொல்லினான்னு சொல்லக்கூடாது டன்னகரம் தன்னகரம் ரன்னகரம்னு சொல்லணும் அடுத்து என்னன்னு சொல்லணும் ரா வந்து வல் இடையினரா வள்ளினரா அப்படின்னு சொல்லணும் சரிங்களா அந்த க்ரீன் கலரில் கட்டம் போட்டிருக்கேன் பாருங்கள் அது வந்து இடையினம் கீழே வந்து க்ரீன் கலரில் கட்டம் போட்டிருக்கிறரா வள்ளினரா அது மெய்யெழுத்துக்களில் வந்து வல்லினத்தில் வர்றதுனால அதை வள்ளினரான்னு சொல்லணும் இடையினத்தில் வர்ற ரா வந்து இடையினரான்னு சொல்லணும் அதே மாதிரி டன்னகரம் தன்னகரம் ரன்னகரம்னு புரிஞ்சிச்சு புரிஞ்சிச்சவங்களுக்கு இப்போ குண்டுலா பொதுலா சிறப்புலா பார்க்க போறோம் மேலே இருக்கிறது குண்டுலா பொதுலா அந்த ப்ளூ கலர்ல மேலே போட்டிருக்கல கோடை அதுதான் குண்டுலா அடுத்தது சிறப்பு நகரம் கீழிருக்கிறது பொது லகரம் அப்படின்னு சொல்லணும் குண்டுலா பொதுலா சிறப்பு நகரம் ஓகே இல்லைன்னா நீங்கள் சுலபமாக சொல்லணும்னா அது ஃபஸ்ட்டில் இருக்கிறதுனால முதல் நகரம் சிறப்பு நகரம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டில் இருக்கிறது முதல் நகரம் அடுத்து வர்றது சிறப்பு நகரம் லாஸ்ட்டில் வர்றது பொது லகரம் இப்போ இதில் வந்து பொது லகரம் ஃபஸ்ட்டில் இருக்குது செகண்ட் இருக்கிற சிறப்பு நகரம் லாஸ்ட்டில் இருக்கிறது முதல் நகரம் இதை எப்படி உச்சரிக்கலாம் அந்த நாக்கு வந்து எப்படி வந்து வரணும் அப்படிங்கிறத இப்போ ஒரு வீடியோ போடுறேன் பாருங்கள்

இப்போ பாருங்க அப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் லகரம் வந்து எப்படி உச்சரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல் லகரம் பொது லகரம் சிறப்பு லகரம் அப்படின்னு மூணு இருக்கு அதே மாதிரி டன் நகரம் தன் நகரம் ரன் நகரம் அப்படின்னு மூன்று நா இருக்கு ரா வந்து இரண்டு இருக்கு அதாவது இடையினம் ரா வள்ளின ரா அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு ரா இருக்கு மூணு நா மூணு லா இரண்டு ரா அதனோட ஒலிகள் வந்து பார்த்திங்க புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஓகேவா இப்போது உயிரெழுத்துக்கள் பனிரெண்டு மெய்யெழுத்துக்கள் பதினெட்டு உயிர் மெய் எழுத்துக்கள் அதன் வகைகள் பார்த்தாச்சு நான் அடுத்த பார்ட் வந்து நம்ம இலக்கணப் பகுதி பார்க்க போகிறோம் நம்ம இதனோட லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷன் பாக்ல பாக்ஸில் நான் கொடுத்துருக்கேன் நான் பகுதி ஒன்று பகுதி இரண்டு பகுதி மூன்று இந்த மூணையும் வந்து பார்க்காதவங்க டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போயிட்டு லிங்க் கிளிக் பண்ணி பாருங்கள் ஓகேவா தமிழ் அம்மாவோட சேனலை மிஸ் பண்ணாமல் கண்டினியூவாக பார்த்துட்ருங்க உங்களுக்கு தமிழ் நல்லா புரிஞ்சிடும் மேமோடது தமிழ் அம்மாவோடது கிரேட் ஜாப் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேவா அவங்களோட யாருக்கு அம்மாவுக்கு அப்பாவுக்கு எல்லாருக்கும் போட்டு காமிங்க தோழர்களுக்கு போட்டு காமிங்க வாழ்க வளமுடன் வணக்கம்